गुड मॉर्निंग இன்னைக்கு நம்மளுடைய ब्लॉगல உளுத்தம் பருப்பு வடை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் அதுக்கு நான் முக்கா கிளாஸ் உளுந்த ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வெச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் இட்லி புழுங்கல் அரிசி ஒரு 1/4 கிளாஸ் இட்லி புழுங்கல் அரிசி அதையும் தனியா ஊற போட்டுருக்கேன் ரெண்டுமே 3 மணி நேரம் ஊற வைங்க 3 மணி நேரம் ஊற வெச்சிட்டு இது கூட इंजी पचमिगा अरे ना बैटर से ना मूणु मण नेर ना ऊरटो इंब उड़े मेद वड़े मूणु मण नेर ऊरे वे उ ना कहवे अरसियों ना ऊरीर इड्ली अरसि कल ग्लास्टर इवोड रे तु इंजी मूणु पचमिगा उ ग्रैंडर ना ग्रैंडर अरेपेमें मेद वे ग्रैंडर अरेचिको मिक्स ग्रैंडर अरेटना ना फ्लफिया ना क्रिस्पूँ तटियमकल उ ग्रैंडर मसियना तुं तुं अरेकल इनकी ना तटे ग्रैंडर सेकें தேவையான அளவு உப்பு இப்போ அதோடே சேர்த்துற போறேன் மாவு நல்லா அரைச்சி நைஸா எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மல்லித்தழ போட போறோம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் வாயில தெம்படுங்கிறதுனால நான் இப்போ இத அதோட மாவோடே அரைக்க போறேன் இப்பொழுதுமே நம்ம தண்ணியை அளவோட எடுத்து வெச்சுக்கலாம் இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி போதும் இந்த அளவுக்கு மேல நம்ம உளுந்துக்கு தண்ணி வடக்கே சேர்க்க கூடாதுன்னிட்டு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இவ்ளோ தண்ணியை தனி கிளாஸ்ல எடுத்து வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அதிகமாக ஊத்த மாட்டோம் கம்மியா ஊத்த மாட்டோம் கரெக்ட்டா நம்ம போடுவோம் இதுல பாதி தான் நான் கிரைண்டர்ல சேர்க்க போறேன் மிச்சம் கொஞ்சம் தளிச்சி தளிச்சி தேவனா தான் போட போறேன் 1/4 டம்ளர் தண்ணிக்கு மேல பக்கத்துல வெச்சிக்காதீங்க மெதுவடைக்கு தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க கூடாது உலந்து நல்லா புப்ரியா வரணும்னா தண்ணியை கம்மியா சேர்த்துக்கோங்க இப்போ என்னென்ன பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் கிரைண்டர்ல நம்ம வெச்சிருக்க 1/4 டம்ளர் தண்ணியில பாதி அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு தட்டி வெச்ச இஞ்சி பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு நம்ம 1/4 கிளாஸ் உளுந்து ஊற போட்டோம் இல்லங்களா அதுக்கு இவ்வளவு உப்பு போதும் தே உளுந்தையும் இப்ப அதோடே ஆட் பண்ணிரலாம் தண்ணிய நல்லா வடிச்சு போடுங்க நம்ம கிளாஸ்ல அலந்து வச்ச தண்ணிக்கு மேல அதுக்கு ஆட் பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது அரிசியை மிக்ஸில அரைச்சி அதை எப்படி சேக்கணும்ங்கறத நான் அப்புறம் சொல்றேன் இதுல வெறும் இப்ப உளுந்து மட்டும் தான் போடணும் நம்ம ஊற வச்ச அரிசியை மிக்ஸில நல்லா நைஸா அரைச்சி ஒரு துணியில கட்டி வெச்சிட்டோம்னா ஈரெல்லாம் போய் நல்லா கட்டியா இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இது நல்லா அரையட்டும் அரைஞ்சிட்டிருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள அரிசி ரெடி பண்ணிட்டு வந்தறலாம் அரிசியை ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல போட்டுக்கங்க போட்டு இதுக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க துணியில கட்டி வைக்கிறதுனால எக்ஸஸ் வாட்டர் அந்த துணி அப்சார்ப் பண்ணிக்கும் அதனால அரிசிக்கு அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்ன்ற கவலை வேண்டாம் நமக்கு இதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க இத அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உளுந்து ஒரு அரை வாசி நல்லா மசிஞ்சவனே இன்னும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் தண்ணிய தளிச்சிக்கோங்க ஊத்த வேண்டாம் இத பாருங்க நான் கையில எடுத்து தளிச்சி தான் விடுறேன் தளிச்சி தளிச்சி விட்டு நல்ல மாவை நைஸா அரைச்சி எடுங்க தளிச்சிட்டேன் நம்ம 1/4 கிளாஸ் எடுத்தோமே எக்ஸாக்ட்டா கூடாது அத மிச்சம் வெச்சிக்கணும் அந்த மெஷர்மென்ட்க்குள்ள நம்ம அளவோட தண்ணி ஊத்துறதுக்கு தான் நான் 1/4 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து வித்தியாசப்படும் இல்லங்களா அந்த அளவுக்கு தண்ணி இழுக்கும் இது நல்லா நைஸா அரைட்டோம் இதுக்கு மேல தண்ணி இப்ப இதோட சேர்க்கவேண்டாம் இது நல்லா நைஸா அரைபடட்டும் உளுந்து வெண்ணெய் மாதிரி மசிஞ்சி வந்துட்டிருக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மசியட்டும் தண்ணி போதும் இதுக்கு மேல நம்ம தண்ணி ஆட் பண்ணவேண்டாம்
இன்னும் நல்லா மசியணும். அதுக்குள்ள நான் அந்த அரிசியை அரைச்சிட்டேன். அதையும் எப்படி process பண்றதுன்னு காமிக்கிறேன். அந்த அரிசியை ஊற வச்சோம் இல்லங்களா அது இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைக்கணும். ஒரு சின்ன காட்டன் டவல் எடுத்துக்கலாம். அதுல அந்த மாவை அப்படியே ஊத்திடுங்க. ஊத்திட்டு இப்ப அந்த ஃபோர் சைடையும் அப்படியே கவர் பண்ணிடுங்க. मूड़ वो अरसा ना ती वजह मिक्स பண்றதுக்கு முன்னாடி ஒரு பீட்டர் வச்சு இத நல்லா இன்னும் ஃப்ளஃபியா அடிக்கணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம வடை மாவு அரைச்சிட்டோம். இப்போ வடை மாவு ரெடியா இருக்கு. இப்போ இது கொஞ்சம் லைட்டா ஹீட்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 15 நிமிஷம் இத ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை நம்ம ரெடி பண்றதுக்குள்ள மாவுக்கு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி நேத்திய அரைச்சிட்டோம். இப்போ பொடியா அரைஞ்ச வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்ப சேர்க்க போறோம். அதுக்குள்ள ஒரு வாணலை வெச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இப்ப அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இத நல்லா ஒரு பீட்டர் வெச்சி நல்லா mix பண்ணுங்க. அடிச்சுக்கோங்க. பாருங்க முன்னாடி இருந்ததை விட மாவு இப்ப எப்படி இருக்குன்னு. இப்ப இது கூட ஒண்ணுன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். பொடியா அரைஞ்ச கருவேப்பிலை, பொடியா அரைஞ்ச மல்லித்தழை, ரொம்ப பொடியா அரைஞ்ச ரெண்டு பெரிய வெங்காயம்,
எடுத்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இதனோட பீட்ரூட் வேண்டா நம்ம கையிலே போட்டு mix பண்ணிக்கலாம் மாவு இப்ப நல்ல ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம வடை போட ரெடி ஆயிடலாம் எண்ணெயும் நல்ல காஞ்சிருச்சு எண்ணெய் நல்ல காஞ்சிருக்கணும் நம்ம வடை போடும் போது மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கலாம் இப்ப ஒரு கரண்டில எடுத்து அப்பப்ப அந்த கரண்டில தண்ணிய தடவிக்கோங்க लेमन साइज எடுத்துக்கோங்க பாத்து எண்ணெயில போடும்போது நல்ல கவனமா வெச்சிடுங்க மீடியம் फ्लेம்ல விட்டுடுங்க मीडियम फ्लेम वो ना ब्रउन कलर वरण हईल वा मेल मव मट करगा ना मीडियम फ्लेम गोल्डन ब्रउन वर वे ना एडुंग பாருங்க இப்ப எல்லா சைடும் நல்ல பியூட்டிஃபுல்லா பிரவுன் ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துறலாம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க இப்ப நல்ல கிறிஸ்பியான மெதுவடை நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்டான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு உங்க கமெண்ட எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க थैंक यू